குணக்கேடை நீக்கிக் கொள்ள என்ன வழி என்று சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். குருவை வணங்கினால் நிச்சயம் உனக்கு தலைவன் உன்னோடு இருக்கிறான். இப்போ நம்மோடு இருந்துகிட்டு இருக்கிறான். எல்லாம் வந்து இயற்கை கடவுள் நம்மோடு இருக்கிறான். கண்டுபிடிக்க முடியாது அவனை. கண்டுபிடிச்சவன் அவன் சொல்கிறான், உன்னுடைய குணக்கேடை நீக்கிக் கொள்ளலாம், என்னால் முடியலையா என்ன, புலாலே என்னால் விட முடியலையா. சாப்பிட்ற புலால் உணவை சாப்பிடு, அதிலிருந்து விடுபட முடியாயா. இது பாவம்னு தெரியுது, கறி தீங்கக்கூடாது, ஆட்டுக்கறி கொடுக்கிற சாப்பிட நினைக்கிறேன், பாவி மனம் கேட்கலையா. நீ தான் கருவிச்சின்னு கேட்குறான். மணிக்க வசகா ராமலிங்க சாமிகளே, இந்த புலால் உணவை என்னை கொடுதையா, நான் என்ன பாவம் செய்யணும்னு சுவைச்சு ருசிச்சு சாப்பிட்றேன், அது கசந்து போக நீ அருள்ச்சின்னு கேட்டால் அது ஒழியுது. இன்னும் உயிர் கொலை செய்கிற நாட்டம் இருக்குது, நீ தான் அருள்ச்சியண்ணா, ஜீவகாரணியம் தானே வருது. என்ன போய் சொல்கிறேன், அடாவது நினைக்கிறேன், பழி வாங்க உணர்ச்சி இருக்குது, என்ன குணக்கேடு என்ன விட்டு நீங்களே. இதுவே தேறிக்கிட்டேன், உன்ட்ட குணக்கேடு தெரியுதல்லவா, அப்போ நீ கடவுள் ஆக போகிறேன்னா கேட்குறான். அந்த குணக்கேடு ஒழியுது, புலால் குண்ட பழக்கம் தேர்து, வறுமை தேர்தான் சேண்ணா. கடவுள் நம்மை தேடி வர வேண்டும், கடவுளை நாம் தேடி போக வேண்டாம். தேடுகின்ற இதயமே கடவுள் இருக்கிறான், அந்த உணர்வை ஊட்ட வேண்டும். அப்போ தேடுகின்ற இதயத்தில் கடவுள் இருக்கிறான்னு சொன்னால் அந்த நீ எங்கே இருக்கியோ, பஸ்ஸில் போகிற காற்றுல போகிற எங்கே நாமத்தை சுட்டே போகிறேன் அப்படியே சொல்லி வந்தால் இல்லாதான் ஞானியாகலாம். பெண்களுக்கு நோபாய் இல்லைன்னா பெண்களுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு, அவருக்கு தேவையில்லாமல் அது இது அந்த கோயில் இந்த கோயிலுக்கு போயிட்டுருப்பாங்க, சிறுதேவி கோயிலுக்கு போயிட்டுருப்பாங்க. ஏம்மா வீட்டில் தான் இவ்வளோ வாய்ப்பு இருக்குது, 5 மணிக்கு வந்திருக்கிறேன், காலை கடன் முடிச்சுட்டு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நான் போட்டி தோப்பு சொல்லு, திருஞான சம்பந்தரையா மணிகவாசகா ராமலிங்க சாமி சொல்லு, ஒரு 10 நிமிஷம் ஓம் ராமலிங்க சாமி திருவடிகள் போட்டு ஓம் ராமலிங்க சாமி திருவடி இருக்கணும், ஓம் மாணிக்கவாசன் திருவடிகள் போட்டு ஓம் மாணிக்கவாசன் திருவடி இருக்கணும், ஓம் திருஞான சந்த சம்பந்த திருவடிகள் போட்டுண்ணா சொல்லிக்கிட்டே இருந்தேன். எதுக்கம்மா கேட்குறேண்ணா, எனக்கு அந்த இந்த பாவிக்கு அந்த வாய்ப்பு இல்லையா. பல பேர் பல ஆசாரங்களை சென்று கேட்டு தெரிந்து கொள்வதற்கு எனக்கு பெண் பிரிவையாக கொடுத்தியே, நான் என்னையா உனக்கு பாவம் செஞ்சேன். நான் பிள்ளையை பெற்பதும் குடும்பத்தை கவனிச்சுக்கிறது அன்றாட உணவு சமைக்கிறது என் வேலையாக இருக்கு, என் ஜென்மத்தை கடை தேட்டாக்க முடியலை, எதோ உத்தியோகம் பார்க்குறேன். பல ஆசானங்களை நெருங்கி பேசி அவருடைய உபதேசம் பெறுவதற்கு வாய்ப்பெல்லாம் செய்து விட்டாய், தேவையில்லை. உன் திருவடி எனக்கு இருக்கு, நீ ஓதி உன் நீ அருளி செய்த திருமந்தனம் இருக்குது, திருவாசகம் இருக்குது, திருக்குறள் இருக்குது, அருப்பாக இருக்குது, அதை படிக்கிறோம், படித்து அது போதும். ஆசானை கேட்குறோம், பெண்கள் கேட்குறார், பெண்கள் கேட்டுக்கிட்டு வந்து தொடர்ந்து கேட்குறார், என்ன அதை விட வேலை, என்ன பழிச்சு வச்சு ஊற்றுறோமா, அப்படியே சிந்துதான் வேறுவே. இப்போ ஒன்று நல்ல காலமெல்லாம் சாப்பிட்றோம், உணவு கொஞ்சம் சிக்கனமாக இருக்கு, ரொம்பவும் சாப்பிடக்கூடாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.